வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதான் அருண் சிபி பாரடாக். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாகியும் நம்ம ஈசாவோட பிள்ளையும் தான் காட்டுதோம். அதாவது நம்ம ஈசாவோட பிள்ளைய பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 மாதம் தான் ஆகுது. எந்த அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியும் எந்த அளவுக்கு இதோட இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஜாகியோட தங்கச்சி வரும். அதுக்கு ஜாகிக்கு வந்து அது தங்கச்சி வரும். ஆனால் எந்த அளவுக்கு ஒரு பருக்கி நிறம் வந்து எந்த அளவுக்கு ஒரு துல்லியமான நிறமாகவும் எந்த அளவுக்கு ஒரு அழகான நிறமாக இருக்கு. கிட்டத்தட்ட 7 மாதம் தான் ஆகுது. 7 மாதத்துலேயுமே இந்த அளவுக்கு ஒரு அழகான முகமும் அந்த அழகான சைஸ், அதாவது உடல் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு மெல்லி உடல் சைஸாக இருந்தாலுமே எந்த அளவுக்கு ஒரு அருமையாக இருக்குன்னு பாருங்க, உங்களுக்கே பாருங்க தெரியும். ஆனால் நம்ம ஈசாவுக்கு பிறந்தது தான், உங்களுக்கும் எல்லாமே நம்ம சொந்த இனம் தான். சொந்த அதாவது சொந்த இனம்னு கேட்டிங்கன்னா நம்ம சொந்த பிரீடு, நம்மளே உற்பத்தி பண்ணி வளர்த்தக்கூடிய இதுதான். இந்த அளவுக்கு இருக்கு. இந்த பல்கள் கண்களை பாருங்க, எல்லாமே நம்ம நம்ம நாட்டினைகளை பொறுத்த அளவுக்கு கழுகு பார்வையும் மின்னல் துரத்தில் இருக்கும். அதுதான் நம்ம நாட்டினை. அதாவது ஒரு சிலவங்க சொன்னாங்க, இது வந்து வேட்டைக்கு பயன்படும், இது வந்து வீட்டில் வளர்த்தா சின்ன பிள்ளைல கடிச்சுப்படும் வச்சுப்படும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பொருளி அதெல்லாம், இது வந்து வேட்டைக்கு தான் நல்ல நாயாக இருந்தாலுமே மக்கள் மத்தியில் நம்ம குழந்தைகள் மத்தியில் அது ஒரு குழந்தை தான். அந்த அளவுக்கு ஒரு அழகாக ஒரு பண்பாக ஒரு பாசமாக பழகக்கூடியது. ஆனால் மனுஷங்களுக்கு கூட ஒரு சில இடத்துல நன்றி இல்லாமல் இருக்கலாம். அந்த நாய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்றினா நன்றி சொல்லியே கொடுக்கணும். ஏன்னா அதுகிட்ட வந்து நம்ம நன்றிங்கிற ஒரு விஷயத்த கற்றுக்கிடணும். நம்ம அடுத்து நம்ம வந்து எங்கன்னா மதுரைக்கு அடுத்து நம்ம வந்து நம்ம ஜாக்கியை வந்து இப்போ தான் காட்டுதோம். அதாவது மதுரைக்கு அடுத்து நம்ம ஜாக்கியை வச்சு எந்த ஒரு விதமான வீடியோவும் பண்ணலை, எதுவுமே பண்ணலை, காணொலி எதுவுமே பண்ணலை. அதெல்லாம் தாண்டி நம்ம ஜாக்கிக்கு வந்து இப்பொழுதைக்கு நம்ம காட்டணும், நம்ம மக்களுக்கு வந்து காட்டணும். நம்ம அருண் சிபிவாரை பொறுத்தளவுக்கு நம்ம நாயகளை காட்டணும். அதான் நம்ம நம்ம சேனல் தொடங்கின என்ன நோக்கம் என்னென்னா, நம்ம நாயகளை வந்து காட்டணும். நம்மகிட்ட இந்த மாதிரி இருக்குது நாய்கள், தரமான நாய்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து நல்ல நாய்களாகவும் தரணும், நல்ல நாய்களையும் காட்டணும். அதுதான், அதெல்லாம் இல்லாமல் ஆனால் நிறையா மக்கள் வந்து இன்னுமே ஒரு விழிப்புணர்வு இல்லாமல், அதாவது நம்ம நாட்டு நாய்களை தவிர்த்து வெளிநாட்டு நாய்களை வாங்குதாங்க. வாங்குது பிரச்சனை இல்லை, நம்ம நாட்டு நாய்களை வந்து மட்டம் தருதாங்க. எங்கள் நாய் தான் பெருசு இருந்தேன், களத்தில் விட்டு பார்த்தா தான் தெரியும் யார் நாய் பெருசு யார் நாய் சிறுசுங்கிறது. களத்துக்கு கொண்டு வரணும், களத்துக்கு கொண்டு வராமல் நாங்கள் வந்து எங்கள் நாட்டு நாய் எங்கள் நாட்டு நாய் சிறுசு உங்கள் இது பெருசுன்னு பேசக்கூடாது. என்னென்னா இப்போ வந்து வேறு நாய் வாங்கினீங்கன்னா நீங்கள் 10 நேரம் குளிப்பாட்டணும், 10 நேரம் சோப்பு போடணும், 10 நேரம் ஷாம்பு போடணும். இதை பொறுத்தளவு அப்படி இல்லை, நீங்கள் எப்படி வெயிலுக்குனாலும் தாங்கும், மழைக்குனாலும் தாங்கும், குளிர்க்குனாலும் தாங்கும், எல்லா விதத்துலையும் தாங்கக்கூடிய ஒரே திறன் கொண்டது நம்ம நாட்டு நாய் தான். அதே மாதிரி எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் சரி, பொதுவாகவே இப்போ திருநெல்வேலி தென்காசினாலே வேட்டைக்கு வந்து பேர் போன இடம் தான். இந்த இடத்துல விட்டு பார்க்கணும். அதெல்லாம் இல்லாமல் நம்ம நாட்டு நாய்களை வந்து ரொம்ப மட்டம் தடுத்தாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் எந்த நாய்கள்னாலும் வணங்க, அதுக்கு நாங்கள் குறுக்கிடலை. ஆனால் நாட்டு நாய்களை வந்து நீங்கள் வந்து தப்பு சொல்லாதீங்க கண்டிப்பாக. ஏன்னா இதே மாதிரி ஒரு பாசமான நாய் வந்து எதுவுமே கிடையாது. இதெல்லாம் இல்லாமல் இதுக்கு என்ன இவ்வளோ ரேட்டு வைக்காங்க, இதுக்கு எவ்வளோ நல்ல பொருள் தரணும்னா நல்ல ரேட்டு தான் கொடுப்போம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாட்டு நாய்கள் வந்து 22,000 30,000 வரை சொல்லுதாங்க. ஆனால் அந்த மாதிரி கொடுத்து வாங்கண்டாம், உங்களுக்கு தேவையா அதை முதல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எது குறைஞ்சது எது தரமாக தராங்க அந்த மாதிரி பார்த்துட்டு வாங்குங்க. அதெல்லாம் இல்லாமல் எங்களுக்கு வந்து இவ்வளோ தராங்க இவ்வளோ தராங்க 3,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய்க்குனா அதை கிராஸ் பண்ணி தந்துடுவாங்க. ஏன்னா நம்ம நாட்டு நாய்க்கு நம்மளே ஒரு அழிவாயிருவோம். அதெல்லாம் இல்லாமல் தான் நல்ல நாய்களை உற்பத்தி பண்ணோம்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நாய்க்கு மட்டும் நம்ம நாட்டு நாய்கள் செலவுக்கு பார்த்திங்கன்னா 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரை வருது. நமக்கு சாதாரண ஒரு நாய்க்கு நமக்கு வந்து நல்லா பால் வைக்கணும், அந்த மாதிரி முட்டை வைக்கணும். இப்போ அதெல்லாம் வச்சுமே நம்ம நாய்களுக்கு இப்போ நம்ம ஜாக்கிக்கெலாம் பார்த்திங்கன்னா மதுரைக்கு அடுத்து போகலேருந்து கொஞ்சம் உடம்பு என்னென்னு தெரியல இந்த வங்குமாய் வந்துட்டு இதெல்லாம் சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்னுமே கொஞ்சம் சரியாகலை. இதெல்லாம் சரி பண்ணி உங்கள்கிட்ட காட்டணுங்கிறக்காண்டி தான் நம்ம ஜாக்கியை வந்து உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கு. மதுரை கண்காட்சிக்கு அடுத்து இப்போ தான் நம்ம ஜாக்கியை வந்து நல்லபடியாக காட்டுது. அதாவது இதோட அம்மா வந்து இப்போ தான் உடையில வந்து இறந்து, அது கிட்டத்தட்ட இறந்து ஒரு வருஷம் ஆக போகுது. அது ஜிம்மி நம்ம தொடர்ச்சி நம்ம காணொலியில் எல்லாத்துலேயுமே பேசியிருப்போம். நம்ம நாய்களை பற்றியும் சரி எல்லாத்துலேயுமே பற்றி பேசியிருப்போம். நம்ம சேனல் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமே நம்ம நாய்களை வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து காட்டணும், நம்ம நல்லபடியாக இப்படியும் நாய் வளர்க்கணும், நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் நீங்கள் எங்கே என்ன அடையாளப்படுத்த தான் நீங்கள் உங்கள்கிட்ட காட்ட தான் நான். இதெல்லாம் இல்லாமல் அதேமாதிரி நம்ம காணொலிகளை வந்து தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. பெரிய அளவில் இப்போ நிறைய நண்பர்கள் வந்து பாக்கிய எதிர்பார்த்த அளவு ஆதரவு கொடுக்கி எல்லாமே பண்ணுதிய. இன்னும் நிறைய நண்பர்களுக்கு பகிர்ந்துங்க, பகிர்ந்து காட்டுங்க. நம்ம நாட்டு நாய்களை வந்து பெரிய அளவு உயர்த்தது வந்து நம்மளோட கையில் தான் இருக்குது. உங்களோட கையில் இருக்குது, என்னோட கையில் இருக்குது. எனக்கு நீங்கள் நல்ல அடையாளத்தை தரிய, உங்களுக்கு நான் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை தரேன் பாருங்கள். உங்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு சந்தேகம்னாலும் நம்ம கமெண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் பிடிச்சின்னா நிறையா நண்பர்களுக்கு பயிருங்க, தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நாட்டு நாய்களை பற்றி ஒரு விழிப்புணர்வாக இருப்போம். நன்றி, வணக்கம்.